திங்கட்கிழமையில்தான் கடுமையான மாரடைப்பு ஏற்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? 10,000-க்கும் மேற்பட்ட நோயாளிகளிடம் ஆய்வு செய்ததில் வாரத்தின் தொடக்கத்தில் மிக மோசமான மாரடைப்பு ஏற்பட்டது என ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதய நோய் பாதிப்புகளால் ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் 17.9 மில்லியன் மக்கள் தங்கள் உயிரை இழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் 1/5 உயிரிழப்பு இந்தியாவில் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமற்ற உணவு முறை, போதிய உடல் உழைப்பு இல்லாதது, புகையிலை பயன்பாடு மற்றும் குடிப்பழக்கம் போன்றவை இதய நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் பெல்ஃபாஸ்ட் ஹெல்த் கேர் அண்ட் சோசியல் ட்ரஸ்ட் மற்றும் அயர்லாந்தின் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் மருத்துவர்கள் அடங்கிய குழு ஒன்று 2013 மற்றும் 2018 இடையில் அயர்லாந்து முழுவதும் தீவிர மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 10,528 இருதய நோயாளிகளின் தரவுகளை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் வாரத்தின் தொடக்கத்தில் குறிப்பாக திங்கட்கிழமைகளில் ஸ்டெமி மாரடைப்பு விகிதங்கள் அதிகரித்திருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எதிர்பார்த்ததை விட ஸ்டெமை விகிதங்கள் அதிகம் இருப்பதாக ஆய்வறிக்கையில் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்த திங்கள் மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணத்தை ஆய்வாளர்கள் இதுவரை முழுமையாக கண்டறிய முடியவில்லை. இதற்கு முன்பாக நடத்தப்பட்ட ஆய்வுகளில் சர்காடியன் ரிதம் எனப்படும் உடலின் இயக்கவியல் சுழற்சியுடன் இந்த திங்கட்கிழமை மாரடைப்புக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கிலாந்தில் ஆண்டுதோறும் ஸ்டெமி வகை மாரடைப்பு காரணமாக 30,000-க்கும் அதிகமானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த மாரடைப்பிற்கு பொதுவாக ஆஞ்சியோபிளாஸ்டிக் சிகிச்சை வழங்கப்படுகிறது. இது அடைக்கப்பட்ட கரோனரி தமனியை மீண்டும் திறக்கும் சிகிச்சை முறையாகும். இதற்கு முன்பு நடத்தப்பட்ட ஆய்வுகள் மாரடைப்பிலிருந்து வேறுபட்ட கார்டியாக் அரெஸ்ட் நிகழ்வுகளும் திங்கட்கிழமையில் அதிகம் நிகழும் என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.